ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஆர் வீட்டு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வறுத்து அரைச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, வறுக்கிறதுக்குள்ள மசாலாவை தான் சொல்லுவேன். அதுக்கு வந்து மல்லி, சிவப்பு மிளகாய், ஜீரகம். ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு மசாலா பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், விட்டுட்டு அந்த சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கங்க, ரொம்ப எண்ணெய் விடாதீங்க. எண்ணெய் வந்து சும்மா பேருக்கு இருக்கட்டும். அப்புறம் இப்போ இது வந்து மல்லி போடுறேன், மல்லி போட்டுட்டு மல்லி வறுத்தெடுக்கிறேன். கடைசியாக ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் எப்போவுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள், அப்போந்தான் அது வந்து மசாலா கருகிடாது, கருகாமல் பார்த்துக்கிங்க. இப்போ நான் வந்து இதை வந்து ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுக்கிறேன். எதுக்கு பவுடர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்கிறேன்னா, இந்த பேஸ்ட் வந்து இந்த மசாலா வந்து நமக்கு வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் வெங்காயம் போடுறேன், சின்ன வெங்காயம். ஸோ அதுவும் போட்டு நான் வந்து இன்னும் தண்ணி ஆட் பண்ணல, இனிமே தான் ஆட் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மசாலாவாக நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா சாஃப்டாகவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லே தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கடைசியாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கடாயை எடுத்துருக்குறோம். கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். விட்டுட்டு வெண்டைக்காவை வதக்க போகிறோம். வெண்டைக்காவை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க, அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், அப்போனா அதான் அந்த கொலக்கலனஸ் வராது அந்த வெண்டைக்காவில். நான் அதுக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணியிருக்கிறேன், உப்பு ஆட் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல டிப் தான் உங்களுக்கு, அந்த கொலக்கொலையாக வர்றது வந்து வராது, அந்த வலுவழுப்பு இருக்கும் இல்லையா அது வராது. இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து வெண்டைக்காய் ஒரு நல்லா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் மறுபடியும் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த குழம்பு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் பாருங்கள். இன்னொன்று, அந்த பச்சை வாசனையும் நல்லாவே போயிடும் இந்த மசாலாவில் நீங்கள் வதக்குனீங்கன்னா. நல்லாவே வதக்கியாச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நல்லாவே நம்ம கரைச்சி விட்டுக்கிறோம் மசாலாவில். கரைச்சி விட்ட பிறகு ரொம்ப கரண்டி போடாமல் ஒரு கிண்டு கிண்டிட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து ஒரு கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நினைவு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து நினைவு வச்சுட்டு கொஞ்சம் கவனமாக போடுங்க, கம்மியாகவே போடுங்க. அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் போடுறோம். வெண்டைக்காய் போட்ட பிறகு மறுபடியும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் குழம்பு சூப்பராக அப்படியே ரெடி ஆயிரும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கலரும் சூப்பராக வந்திருக்கு, குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அது எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கோங்கிறதும் நீங்கள் குழம்பு வந்து எடுத்து பார்க்க போகும்போதே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ கட்டியாக வந்திருக்கு குழம்பு.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு குழம்பு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக இதுக்கு வந்து தால்சம் பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது என்னதுன்னா கடுகு, வெந்தயம், வெந்தயம் மறந்துடாதீங்க, வெந்தயம் தான் இந்த குழம்புக்கு செம டேஸ்ட்டான ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ நான் வந்து கடுகு, வெந்தயம், வெங்காயம் போடுறேன். போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வறுத்து அரைச்ச வெண்டைக்காய் குழம்பு ரெடி. சூப்பராக, அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ டேஸ்டியாக, அழகாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் மை சேனல். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.